நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் மூவி. இதில் பார்த்தீங்கன்னா மனிஷா கொய்ராலா, ஜாவித் ஜஃப்ரி, நிகிதா தத்தா, ஷேர்லி சேத்யா, பிரீத் கமானி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ருஸ்தம் ஃபேமிலி, இவங்க பார்த்தீங்கன்னா பார்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. பாம்பேயில் வந்து பாரம்பரியமாக ஒரு கேஃபே வச்சுருக்காங்க. அவங்க கொள்ளுத்தாத்த ஆரம்பித்தது, அப்படியே பரம்பரை பரம்பரையாக வந்து பார்த்துக்கிட்டு வராங்க. மீ நம்ம கதையோட ஹீரோ, அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ருஸ்தம், அவர் தான் அந்த கேஃபே வந்து பாப்புலர் ஆக்கியிருக்காரு. புது புது டிஷ்லாம் கண்டுபிடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து தவறிட்டார். இப்போ ருஸ்தமோட ஒய்ஃப் டயானா, அந்த கேரக்டர் வந்து மனிஷா கோயிலால் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வயசாகிறதுனால இப்போ அவங்களால பார்த்துக்க முடியலை. ரூமி தான் அதை வந்து அவங்க அப்பா பேரை காப்பாற்றணும், அந்த கெஃபையை பார்த்துக்கணுன்ட்டு எதிர்பார்க்குறாங்க. மீ 16-17 வயசில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் போகிறாரு. அந்த காம்படிஷனில் வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுக்கு ப்ரைஸும் ஜெயிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா டயானோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு உன் பையனை பாரு, ரொம்ப அழகாக இருக்கான், அவன் பெரிய ஹீரோவாக போகிறான்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து அவருக்கும் அந்த ட்ரீம் வந்துடுது, அதை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்டிங்கில் சான்ஸ் தேடிட்டு இருக்கப்போ மல்லிகாங்கிற ஒரு பொண்ணு மேலே காதல் வருது. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த ஆக்டிங் கேரியரில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைக்கணும்ட்டு. அவங்க வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்க்கு கூப்பிடுறாங்க. ஃபிக்ஷனல் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அவங்க அம்மா வந்து ஒத்துக்கலை. ஆனால் அவங்க அம்மாவை மீறி அவர் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்க்கு போகிறாரு. போயிட்டு அங்கேருந்து வந்து அவர் ட்ரீமை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ட்ரீம் இருக்க தவிர ஆக்டிங் ஸ்கில்ஸ் பெருசாக அவ்வளோவா இல்லை, அதை எல்லாருமே வந்து பார்த்தவங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து மன உடஞ்சி போகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அவர் 5 crore எடுத்துகிட்டு வந்தாருன்னா ஹீரோ சான்ஸ் கொடுத்து மல்லிகாவே ஹீரோயினாக போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் வந்து உடம்பு சரியாக வந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருது ஒரு வெப்சீரிஸ் நடிக்கிறதுக்கு. ஸோ அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. ரூமி பார்த்தீங்கன்னா வந்து கெஃபேயை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சைல்டுஹுட் ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணுறாரு. அவங்க பேர் வந்து பர்சஸ். அவங்க வந்து இந்த கெஃபே வந்து மூட போகிறதுனால அங்கே வேலை பார்க்குறவங்க 100 வருஷம் ஆனிவர்சரி வரப்போகுதுன்ட்டு அதுக்காண்டி வந்து நிறைய ஸ்டோரிஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அங்கே வேலை பார்த்தவங்க எல்லாரோட ஸ்டோரி, அவங்களோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கெஃபேயில் வேலை பார்த்ததோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அங்கே உள்ள கஸ்டமர்ஸ்டையும் வந்து நிறைய ஸ்டோரிஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, போட்டு ரூமிட்ட போட்டு காமிக்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு தெரியுது வந்து இது எத்தனை பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு, இது எத்தனை பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. பட் புரிஞ்சாலும் அவர் ஆம்பிஷன்லேருந்து அவர் வந்து நவர்ற மாதிரி தெரியலை. அவர் வந்து அவர் ஆக்டிங்கில் தான் கண்டினியூ பண்ணணும்ன்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய நெகிழ்ச்சிகரமான சம்பவம் நடக்குது. பர்சஸ் தான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரூமிக்கு புரிய வைக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பர்சஸ் மேலே வந்து ரூமிக்கு காதல் வந்துடுது. ஸோ ரூமி அவர் ஆக்டிங் ட்ரீமில் வந்து ஜெயிச்சாரா, இல்லை அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே வந்து இந்த ருஸ்தம் கேஃபேயை பார்த்துக்கிறாரா, லவ் லைஃப்பில் யாரை சூஸ் பண்ணாரு, பர்சிஸை சூஸ் பண்ணாரா இல்லை மல்லிகாவை சூஸ் பண்ணாரா அப்படிங்கிறத ஒரு இமோஷ்னல் கலந்த சென்டிமெண்ட்டான ஃபீல் குட் மூவியாக வந்து இந்த மஸ்கா அமைஞ்சிருக்கு. மனிஷா கொய்ராலா டயானாங்கிற ரோலில் வந்து கச்சிதமாக புரிஞ்சிருக்காங்க. அந்த பார்சி லாங்குவேஜ் பேசுகிற அந்த ஃப்ளோவாக இருக்கட்டும், ரூமி மேலே காமிக்கிற பாசமாக இருக்கட்டும், இல்லை கோவம் வரும்போது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், பையனுக்குன்னு வரும்போது அவங்க உயிருக்கு மேலே நினைக்கிற கெஃபேயை வந்து விட்டு கொடுக்கறதுக்கு சைன் போடுறதா இருக்கட்டும், அவங்க நடிப்பில் வந்து கிளாஸ் காமிச்சிருக்காங்க. ஜாவித் ஜஃப்ரி ருஸ்தம்ங்கிற ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. என்னதான் இவர் இந்த கதையில் இறந்துட்ட மாதிரி காமிச்சாலுமே வந்து ரூமியோட கனவுல அடிக்கடி வருவார். இவர் தப்பு பண்ணுறப்ப வந்து ஒரு அப்பாவை திட்டுறதாகட்டும், இவர் மனம் உடஞ்சு போகிறப்ப என்கரேஜ் பண்ணுறதாகட்டும், ஒரு டேடோட ரோலை வந்து நீட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. பிரீத் கமானி ரூமிங்கிற ரோல் பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோ. இந்த படத்தோட ஃபுல் படத்தையும் அவரை ஷோல்டரில் கேரி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவங்க அம்மாவோட சண்டை போடுற இமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், அவரை ட்ரீமை சேஸ் பண்ணுற அந்த புடிவாத குணமாக இருக்கட்டும், அவருக்கு ஆக்டிங் தெரியலை அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்தணும் சில சீன்ஸில், அது வியூவர்ஸ்க்கு புரியணும் ஆனால் அவருக்கு தெரியக்கூடாது. அது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்டிங் தெரியாத மாதிரி நடிக்கிறது. பர்சஸ் கூட லவ் வர்ற சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த நெகிழ்ச்சியான சில சீன்ஸ் நடக்கும் செகண்ட் ஹாஃபில், ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஷேர்லி சேத்யா இந்த படத்தோட ஸ்டார்னே சொல்லலாம். ஓரளவு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சின்ன ரோல் தான் இது. பர்சஸ்ங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கான்செப்டே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. லைஃபே ஒரு ஸ்டோரி தான், ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, இந்த உலகமே ஒரு ஸ்டோரி தான், உன்னை சுற்றி என்ன ஸ்டோரி நடக்குது அப்படிங்கிறத வந்து பாரு அப்படின்னு. படம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா எப்போதுமே நம்ம கையில் உள்ளதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து புரியாது, அதை நம்ம விட்டுட்டு நம்ம வேறு எதையோ தேடிட்டு போகிறோம். பட் அந்த ட்ரீம் வந்து நமக்கு அச்சீவ் ஆகலன்ட்டு நம்ம தெரிஞ்சால் ஓரளவுக்கு நம்மளாட்டி அதுலேருந்து மீண்டு திருப்பி பழசுக்கு வர முடிஞ்சால் வந்துடணும், இல்லாகட்டி வந்து ரொம்ப லேட் ஆயிரும், இதையும் இழந்து அதையும் இழந்து லைஃப்பில் நிற்கணும். ஃபஸ்ட்டு அந்த படத்தில் ரூமி ஒரு டைலாக் சொல்லுவார், நான் என்னோடய ட்ரீமை சேஸ் பண்ணி தான் போகிறேன், ஆனால் வந்து எல்லா ட்ரீமும் வந்து பழிக்காது அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நமக்கும் லைஃப்பில் வந்து நிறைய ட்ரீம் வரும், நல்ல ட்ரீம் வரும், கெட்ட ட்ரீம் வரும், எல்லா ட்ரீமுமே வந்து அப்படியே வந்து உண்மையாகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை உணர்த்து நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு சல்யூட்னே சொல்லலாம்.
படத்தோட மைனஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக கதைக்காண்டி நவர்ற மாதிரி இருக்கும் படம். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா வந்து மூவியோட எண்டை வந்து நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால பெரிய சர்ப்ரைஸோ இல்லை ட்விஸ்ட்டோலாம் எதுவும் வராது. ஸோ அது மட்டும் தான் ஒரே ஒரு மைனஸ்ன்னு சொல்லுவேன். படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலான்னு தான் சொல்லுவேன். ஒரு ஃபேமிலி இமோஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை காப்பாற்றுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ட்ரீமை சேஸ் பண்ணி எவ்வளோ தூரம் வரைக்கும் லைஃப்பில் போகலாம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், லவ் லைஃப்பை வந்து இமோஷ்னலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு காமிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் வந்து நமக்கு நல்லதாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நமக்கு உணர்த்துது. ஸோ இந்த படம் பார்த்து முடிக்கிறப்ப நம்ம நிறையா நல்ல விஷயங்கள் இந்த படத்துலேருந்து எடுத்துப்போம். இந்த படத்துக்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 வந்து 4 தருவேன். அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள படம் தான் இந்த மஸ்கா. இந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் உட்காந்து பாருங்கள். இது வந்து உங்களை கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணும். சில சீன்ஸில் வந்து ரொம்ப இமோஷ்னலாக உங்களை மூவ் பண்ண வைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா சில சீனில் உண்மையாகவே நமக்கு கண்ணிலேருந்து தண்ணி வரும். அந்தளவுக்கு ஒரு இமோஷ்னலான படம் தான் இது. இது நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ இந்த மஸ்கா படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. வீடியோவையும் ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச சீன் என்ன, உங்களுக்கு இந்த படத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.